வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். போர்வெல்லால் 600 அடி, 400 அடியில் 1700 வாட் பிஎல்இசி மோட்டர் வச்சுருக்கோம். நாலே பேனல் தான் வச்சுருக்கோம். அவங்க சும்மா ஒரு 50 சென்ட் நிலம் இருக்குது, செடி வாழைச்செடி கொய்யா சப்போட்டா அந்த மாதிரி மாமரத்துக்கு கட்டுறதுக்காக கேட்டிருந்தாங்க. லாங் நேற்று மாதிரி இதுவும் லாங் ஒரு 250 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது. வீட்டுக்கு மேலே தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். 6 பேனல் போட்டால் இன்னும் நல்ல ப்ரெஷர் வரும். மீடியமான ப்ரெஷர், வெயில் கொஞ்சம் மூடி மூடி காஞ்சிட்ருக்கு. வெயில் நல்லா தான் இன்னும் ஃபோர்ஸ் கிடைக்கும். தண்ணி மட்டும் ஒரு 50-60 அடியில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஓட்டி பார்த்தோம்னா தான் தெரியும். டெஸ்டிங் ஓட்டில் மேலே எடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓடும் போது பார்த்தா தான் தெரியும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடிச்சுன்னா போரோட மட்டும் என்னன்றது கிளியராக தெரிஞ்சிடும். எல்லாம் வந்துட்டு கருப்போஸ் தான் இறக்கியிருக்கோம். இவங்களுக்கு வந்து இந்த லாங் கேபிள் மட்டும் எக்ஸஸாக ஒரு 7000-8000 அந்த ரேஞ்சு எக்ஸஸாக வரும். மற்றபட்டுக்கு நார்மல் தான். நேற்று யூபிசி இறக்கணும், இன்றைக்கி கருப்போஸே போதுன்னுட்டாங்க. தண்ணி நல்லா 1.5 டெலிவரி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. பேனல் மேலே செட்டு மேலே ஹாஸ்பிட்டல் சீட் மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம். 12 அடி ஹைட்டில் 4 பேனல் 2 சீரியல் பண்ணி பேரலல் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 230 அடி டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குது. பக்கத்தில் போட்டோம்னா பட்ஜெட் குறையும், தண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் வரும். அவர் சேஃப்டிக்காக பக்கமே பாதை ரோடு இருக்கிறதுனால மத்தூர் பைபாஸ் இது வேண்டாம், எங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாகவே மாமரம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த செடிங்களுக்காக தான் புதுசாக லேண்டு வாங்கி போர் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்னாவே மாமரம் நிறையா இருக்கும். எல்லாமே மாந்தோப்பு தான். இந்த பக்கம் சுற்றி பார்க்குற நாலா பக்கமே மாந்தோப்பு தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு போயிட்டு பாக்ஸில் வந்து எம்சிபி வச்சுருக்கோம். 60 கிராம்ஸ் எம்சிபி வச்சு அவுட் புட் கொடுத்துருக்கோம். நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, போயிட்டு பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுன்னு. மேலேருந்து ஒயர் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். மோட்டார் 1700 வாட் பிஎல்இசி, ஹெட்டு 110 மீட்ரு, வாட்டர் 10000 லிட்ரு மேக்ஸிமம். 4 பேனல்ன்ற போது பார்த்திங்கன்னா 6 to 7 லிட்ரு எதிர்பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு. 1.5 இன்ச் டெலிவரி. இங்கேருந்து அங்கேருந்து 200 அடி வந்து இங்கே தொட்டி கட்டியிருக்காங்க, ஒரு 6000 லிட்ரு கெப்பாசிட்டி. இந்த தொட்டி ஒரு நாளைக்கு ஃபில் ஆனால் போதுனாங்க. இது 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் அதிக வச்சோம் ஃபில் பண்ணி. 1.5 மணி வெயில் இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஆகும், இல்லைன்னா குயிக்காகவே ஆகிடும். வயர் வந்து இங்கேருந்து அப்படியே போகுது. பைப்லைன் பதிக்க ஜேசிபி ரெடியாக இருக்குது. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். தண்ணி வாய்க்காலில் நல்லாவே ஓடிக்கிட்டுருக்கு, ஓடி பாஞ்சிட்ருக்கு. இங்கேருந்து பைப்பு ப்ளஸ் ஒயர் பதிக்கிறதுக்காக ஜேசிபியில் குழி எடுத்துகிட்ருக்காங்க. நேற்றும் இதே மாதிரி தான் எடுத்து உள்ளே போட்டாங்க, ஏன்னா லாங்குன்றதுனால. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ளே 400 அடி, மேலே வந்து ஒரு எனக்கு ஒரு 630 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிள். நேற்று 1000 அடி, இன்றைக்கி 630 அடி கேபிள். நேற்று பினோலக்ஸ் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்ஜி நம்ம கடையோட ஒயரு. நல்லாவே ஓடிட்டுருக்கு, வாய்க்கால் வாசத்துக்கே தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. வாழைச்செடிங்களை கெடுத்து விட்டுருக்காங்க, இங்கே போயிட்டுருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, பாய்.